கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். கடந்த 11 மாதங்களிலே உங்களில் சிலர் ஆழமான சில இழப்புகள் வழியாக கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து போகக்கூடாது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இழந்து போனதை மீட்டு தருகிற தேவன். நான் இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று அவர் சொல்லவில்லையா? ஆம் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆகையால் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் எந்த இழப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் இழந்து போனதை மறுபடியும் உங்களுக்கு மீட்டு தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆனால் நான் பாத்திரமற்றவனாய் இருக்கிறேனே என்று நீங்கள் பதறி சொல்லலாம். ஆனால் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்பு அவன் சத்துருக்களாலே முழுவதுமாய் கொள்ளையடிக்கப்பட்டவனாய் அடிமைப்பட்டு போன பொழுது ஆபிரகாம் அதை கேள்விப்பட்டு தனக்கு கீழ்ப்படிந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு போய் அந்த எதிரிகளை எல்லாம் முறியடித்து மறுபடியும் லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் வேலையாட்களையும் மீட்டு கொண்டு வரவில்லையா? பிரியமானவர்களே, லோத்து தன்னை விட்டு பிரிந்து போன பின்பும் ஆபிரகாமின் அன்பு அவனுக்காக படையெடுத்து சென்று அவனை மீட்டு கொண்டு வருமென்றால் அதிலும் மேலான அன்பு உடைய உங்கள் தேவன், நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள இந்த தேவன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போனதையெல்லாம் மறுபடியும் உங்களுக்காக மீட்டு தருவார். உங்கள் மீது தேவனுடைய அன்பு மாறாது. பிரியமானவர்களே, அவருடைய அன்பு ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கும்படி துரிதமாய் அவர் வேலை செய்வார். எரேமியா 31:4 நாம் மறுபடியும் நாம் அதை தியானித்து பார்ப்போம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உடைந்து போய் நிற்கிறீர்களா? ஐயோ, இந்த வருஷம் முடிய போகுதே. இந்த வருஷத்தில் என் தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், என் சூழ்நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இருந்தேனே என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, என் தேவன் மீண்டும் உங்களை கட்டுவார், மீண்டும் உங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக அறிக்கை செய்து நில்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இழந்து போனதை மீட்டு தருகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் எதை இழந்தாலும் சரி, எதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே இந்த பரம தகப்பனை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். மனுஷோட இருதயத்தை அவர் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அவர் அறிந்து வைத்திருக்கிறாரே. ஆக எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள என் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து இருக்கையிலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், ஒருபோதும் உங்களை நான் கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற இந்த தேவன் உன்மேல் கண்களை வைத்து நான் இரவும் பகலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. மகத்துவமான தெய்வமே, இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
ராஜா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துகிறீர், நன்றி. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற என் தேவன் சுவாமி. அற்புதமான வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் இந்த காலை வேளையில் நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி சுவாமி. ஆமாம் ராஜா, எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னீங்களே அப்பா. உன்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் என்று நீ சொன்ன அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே, வாக்கு பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, சொன்னதை நிறைவேற்றுகிறவரே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எதை இழந்தார்களோ அதை நீர் திருப்பி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். ஆமாம் ராஜா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களின் நீர் தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா இருளின் ஆதிக்கங்களும் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் பிசாசின் தந்திர மந்திரங்களும் மாந்திரிக கட்டுகளும் பில்லி சூனிய ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேஷித்தனத்தின் ஆவிகள், எதுவாக இருந்தாலும் சரி அப்பா, இதை கேட்கிற இந்த நிமிஷமே பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து அது வெளியேறட்டும் அப்பா. சமாதானம், அன்பு, சந்தோஷம், ஐக்கியம் இப்பொழுதே உண்டாகட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, இருள் நீங்கட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருளை நீக்குகிற என் தேவன், வெளிச்சத்தை கொடுக்கிற என் தேவன் அப்பா. ஆமாம் ராஜா, உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி, ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரண்டிலும் இருந்து பாதுகாக்கிறீர். பகலிலும் பாதுகாக்கிறீர், இரவிலும் பாதுகாக்கிறீர் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே நீர் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே நீர் மேக ஸ்தம்பமாக முன்னும் பின்னுமாக நின்று அப்பா உம்முடைய ஜனங்களை நீர் அற்புதமாய் வழிநடத்தி பாதுகாத்தது போல, இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பீராக. மறுபடியும் அவர்களை எழுப்பி நீர் கட்டுவீராக. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நீர் மீட்டு கொடுப்பீராக அப்பா. ஆமாம் ராஜா, இயேசுவே, கண்ணீரை துடைக்கிறவர் உன் கண்ணீர் என் துரித்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி, இயேசுவே, உன்னுடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனப்பா நீங்கள், அது என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கு என்று சொல்லுவீங்களப்பா. ராஜா, உண்மையான தெய்வம் அப்பா நீங்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்களே. பெஸ்டடி, என்னை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்று ரட்சிக்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு நீர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நீர் அளிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. எஸ் டாடி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், மகத்துவம் உள்ளவரே, உன்னை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எளியவனை நினைத்து பார்க்கிறவர், எளியவனுக்கு உதவி செய்கிறவர். ஆமாம் ராஜா, மெய்ப்பனை போல உம்முடைய மந்தையை மேய்க்கிற நல்ல ராஜாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ் டாடி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஆமாம் ராஜா, இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பீராக. யோபு இழந்த எல்லாவற்றையும் நீர் மீட்டு கொடுத்தீர், அதை இரட்டத்தனையாக கொடுத்தீர் அப்பா. ஆமாம் ராஜா, வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து அவர்கள் சுமைகளை இறக்கி வைக்க சொன்ன எங்கள் தெய்வமே. ஆமாம் ராஜா, எங்கள் சுமைகளை இறக்கி வைக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா, மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அப்பா, அவர்கள் பாரங்களை நீர் இறக்கி வைப்பீராக, அவர்கள் கஷ்டங்களை நீர் இறக்கி வைப்பீராகப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக. பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம் அப்பா, லேசான காரியம். ஆமாம் ராஜா, எஸ் டாடி ராஜா, இப்பொழுதும் அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், வீடுகள் மேலே இறங்கட்டும், கணவன் மேலே இறங்கட்டும், மனைவி மேலே இறங்கட்டும், பெற்றோர் மேலே இறங்கட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பீராக. தாவீது தன் மனைவி பிள்ளைகளை இழந்து நின்றபோது அவன் கண்ணீரோடு நின்றானே சுவாமி. அப்பா, உம்மிடத்தில் அவன் ஓடி வந்தான்,
உம்மிடத்தில் அவன் கேட்டானே, நான் போனால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேனா என்று சொன்ன பொழுது, நீ போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். எஸ்டர்டே அது தாவீதின் கொள்ளை என்று சொல்லப்பட்டதே, எல்லாவற்றையும் நீர் திருப்பி கொடுத்தீர். அவர் அது மட்டுமல்ல, சத்துருக்களிடமிருந்து இன்னும் அதிகம் அதிகமாக நீர் அவனை கொள்ளையடிக்க வைத்து திருப்பி கொடுத்தீர். எஸ்டர்டே திரும்ப சத்துருவின் கைகளிலிருந்து பறித்து கொடுக்கிறவர் நீங்கப்பா, அதை இரட்டத்தனையாய் கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிப்போகும். இயேசுவின் நாமத்தினாலே நிறைவான என் இயேசு இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்புவீராக, பரிசுத்தாவின் பலத்தினாலே நிரப்புவீராக. அமராஜா வேலைக்கு போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற இடத்துல அமராஜா உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், போக்கில் வரத்தில் உடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் இந்த நாளில் வெற்றியடையட்டும் அப்பா. அமராஜா வியாதியில் இருப்பவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, என் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். இப்பொழுதே அந்த அற்புதம் அளிக்கிற கரம், சுகமளிக்கிற கரம், வல்லமையை கொடுக்கிற கரம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நசரியனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு சுகமாக்குவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானத்தினால் நிரப்பி இயேசுவே இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு நீ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.